ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே மற்றவங்களுக்கும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா அது நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் தான் ஹாப்பி. இப்போ நம்ம மார்க்கெட் வீடியோக்குள்ளே வருவோம். நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு 10,967 அப்படிங்கிற லெவலில் 58 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக இருக்கும், கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடியே வந்து யூகிச்சு நம்ம காலையில் பிஃபோர் மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் வீடியோ ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்டு சப்போஸ் மிஸ் பண்ணவங்க நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்டு, எந்தெந்த சைட்லலாம் போய் நம்ம ஸ்டாக்கு சூஸ் பண்ணலாம், எதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும், பேசிக் எதை வச்சு நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத நான் அந்த வீடியோல காமிச்சிருக்கேன் லைவா. ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த வீடியோ நான் எங்களுக்கு வரல, நோட்டிஃபிகேஷன் வரல கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு, மேபி இந்த சம் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும். நான் அதனால தான் வாட்ஸ்அப் குரூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனேயே வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். ஸோ எல்லாரையுமே நான் ஆல்மோஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் குரூப்பில். இன்னும் ஆட் ஆகாமல் இப்போ நான் இந்த வீடியோவை முடித்த உடனேயே இந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சப்போஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலைன்னா எனக்கு நீங்க இன்னும் ரிசீவ் ஆகல அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், ரெண்டு நம்பருமே நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் ரெண்டு நம்பருமே இருக்கும், ரெண்டு நம்பர்லயுமே நீங்க சேவ் உங்க மொபைல்ல சேவ் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்க நம்பர் வந்து ப்ராட்காஸ்ட்ல ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் அகெயின். ஸோ 10,967 அப்படிங்கிற லெவலில் 58 புள்ளிகள் உயர்ந்து 0.54 அதாவது அரை பர்சன்டேஜுக்கு மேலே இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி உயர்ந்திருக்கு. இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆன பங்குகளில் 35 பங்குகள் பாசிட்டிவாகவும், 14 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆகும், ஒரு பங்குல பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இண்டைசஸ் பார்த்தோன்னா எல்லா இண்டைசஸுமே இன்னைக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நிஃப்டி 100, அதுக்கப்புறம் மிட்கேப் 100. மிட்கேப் 100 இன்னைக்கு 229 புள்ளிகள், 1.5% மேலே உயர்ந்து முடிவடைஞ்சிருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தோன்னா பேங்க் செக்டர் 123 புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக முடிவடைஞ்சிருந்தாலும் ஐடியும் மெட்டலும் ஒரு சின்ன டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டர் கிட்டத்தட்ட 1% கிட்ட 139 புள்ளிகள் டவுன் ஆகி 14,591 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா 0.19% டவுன் ஆகி 16.95 புள்ளிகள் குறைந்து 8,823 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ரெண்டும் ஏன் இப்படி க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த ஸோ நம்மளுடைய யூஎஸ்டி இந்திய ரூபாய் மதிப்பு, ஸோ டாலரோட மதிப்பு இறங்க இறங்க இந்த ஐடியும் ஃபார்மாவும் இறங்கும். ஏன்னா ஐடியிலையும் ஃபார்மாலையும் அதிக அளவில் குளோபல், இந்த குளோபல் வேர்ல்ட் வைடில் இருக்கிற கம்பெனிஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி இந்த ஐடி செக்டாரும் ஃபார்மா செக்டாரும் நகர்வதால இந்த நம்மளுடைய இந்த ரூபாய் மதிப்பு குறைய, டாலரோட மதிப்பு குறைய குறைய ஐடி செக்டாருக்கு அது எஃபெக்ட் ஆகும். இது வந்து ஒரு பேசிக் ரீசன் தான். அது இல்லாமல் மார்க்கெட் நல்ல ஒரு பீக்கில் போகும்போது எல்லாமே ஐடியில் இருக்கிற முக்கியமான கம்பெனிகள், டிசிஎஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபி இந்த மாதிரி பங்குகள் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐடி செக்டரும் பாசிட்டிவில் போகும். ஸோ இது ஒரு பேசிக் காரணம். அடுத்த விஷயம் கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து 137 புள்ளிகள் உயர்ந்து 36,484 அப்படிங்கிற லெவலில் 0.38% அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது க்ளோசிங் பெல்லில் கவனிக்கிற வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு வந்து க்ளோசிங் பெல்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிஃப்டியில் நமக்கு வந்து பாசிட்டிவ் மார்க்கெட் இந்த ஒரு பிரெத் பாசிட்டிவ்ல 1,594 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகும், 984 ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆகும், 147 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏசியன் பெயிண்ட், ஆக்சிஸ் பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங், பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்கெல்லாம் பிக் கெய்னர்ஸ் ஆகும். சன் ஃபார்மா, இன்ஃபோசிஸ், ஹெச்சிசிஎல் டெக்னாலஜிஸ் எல்லாம் மோஸ்ட் லாஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ஃபார்மாலாம் லாசர்ஸ் அப்படின்னும், பேங்க், ஆட்டோமொபைல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இவங்க எல்லாம் பிக் கெய்னர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டெக்னிக்கல் வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு பங்குச்சந்தை வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். கூடுதலாக அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஓவரா பாட் ஏரியா கிட்ட நமக்கு வந்து அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் காட்டுது. இருந்தாலும் சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட்டான 11,000 கூடிய சீக்கிரம் ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெக்னிக்கலாக சொல்கிற வார்த்தை. ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து இன்னைக்கு 7வது நாளாக ஒரு புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பங்குச்சந்தைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அதுக்கு பேசிக்கான காரணம், குளோபல் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, க்ரூட் ஆயிலோட விலை நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. மூணாவது, நம்மளுடைய இந்திய ரூபாய் பொருளாதார வந்து நல்ல சீரா இருக்கு. சோ இந்த காரணம் எல்லாமே வந்து நமக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது. சோ நான் வந்து எப்பொழுதுமே வந்து ஜஸ்ட் ஓவர்பாட் ஓவர் சோல்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்எஸ்ஐ போடுவேன். நம்ம டெய்லி இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். பாருங்க, ஓவர்பாட் அப்படிங்கறத நெருங்கி ஆர்எஸ்ஐ வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அது வந்து ஒரு காரணம். நல்ல பை பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரெண்ட் மார்க்கெட் இன்னும் நல்லா போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாரோட மனதிலையும் இருக்கிறதுனால ஓவர் பாட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற மற்ற விஷயங்கள், இந்த புல்லிஷ் வந்து கண்டினியூ ஆகலாம், சென்டிமெண்டெல்லாம் இந்த புல்லிஷ் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டார்கெட்டாக 11,069 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10,900 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட் கட் பண்ணுச்சுன்னா 11,069 அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கலான டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இன்னைக்கு வரப்போகிற இந்த ஃபெடரல் மீட், இந்த அவுட்கம் வந்து நமக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது இன்னுமே வந்து மார்க்கெட் ஈஸியாக 11,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வியூவில் அவங்க சொல்கிற விஷயங்கள் இதான். என்னதான் இருந்தாலும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான் டெக்னிக்கல் அப்படிங்கிறது. நமக்கு பாஸ்ட் நடந்ததை ஃபியூச்சரில் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், அது ஒரு கணக்கு, ஒரு ப்ரிடிக்ஷன். நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக நமக்கு குளோபல் இன்னைக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸு, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா நிச்சயமாக நாளை நம்ம பங்குச்சந்தை வியாழக்கிழமை இன்னும் கூட போகலாம். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ 24 புள்ளிகள் ஏறி 46.84 தற்சமயம் க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இன்னைக்கு என்னென்ன பங்குகள் வந்து டாப்பாக இருந்தது, மோஸ்ட் ஆக்டிவாக இருந்தது, 52-week ஹை லோக்கு போனது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஆக்சிஸ் பேங்க், ஏசியன் பெயிண்ட், இன்ஃப்ராடெல், பஜாஜ் ஃபினான்ஸ், எஸ்பிஐ பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், பிபிசிஎல், எம்என்எம், இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஹெச்சிஎல் டெக், சன் ஃபார்மா, இன்ஃபி, இண்டஸ்டன் பேங்க், கோட்டாக் பேங்க், டாக்டர் ரெட்டி, TCS, வேதாந்தா, டாடா மோட்டார்ஸ், HDFC பேங்க் எல்லாம் டாப் லாசஸாக இருக்காங்க. 52-week ஹையில் கவனிக்க வேண்டிய பங்குகள், பேட்டா இந்தியா, CEB அதாவது கமர்ஷியல் இன்ஜினியர்ஸ் அண்ட் பாடி பில்டர்ஸ் கம்பெனி லிமிடெட், கால் பால், கோல்கேட் பால் மாலியோ, அதுக்கப்புறம் டிமார்ட், GSS, லிக்விடிட்டி ETF, மேரிகோ, முத்தூட் ஃபினான்ஸ், பீடியலைட் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரோசிட் இந்தியா லிமிடெட், SBI மியூச்சுவல் ஃபண்ட், SPL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், TCNS கிளாத்திங் கம்பெனி லிமிடெட், இவங்க எல்லாமே இன்னைக்கு 52-week ஹையை டச் பண்ணியிருக்காங்க. 52-week லோன்னு பார்க்கும்போது மொத்தம் 36 பங்குகள் இன்னைக்கு 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் என்டர்டைன்மெண்ட் நெட்ஒர்க் லிமிடெட் 2வது நாளாக 52-week லோவை டச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ இவங்க எல்லாமே வந்து 52-week ஹை அண்ட் லோவை டச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸில் கவனிக்க வேண்டியது, வேல்யூவில் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ரிலையன்ஸ், எஸ்பிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், மாருதி, ஜி என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறமா இன்ஃபி, இந்த பங்குகள் எல்லாமே வேல்யூவில் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் இன்றைக்கி அதிக லெவலில் ஆக்டிவாக இருந்த பங்குகள் வந்து ஆர்காம், எஸ் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், என்பிசிசி, சிபிஎஸ்சி ETF, ஜேபி அசோசியேட், பிஎன்பி, சுஸ்லான், எஸ்பிஐ பேங்க், GMR இன்ஃப்ரா.
ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கூடுதல் தகவலாக உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்ட விஷயங்கள், டெய்லி வந்து நீங்கள் லாங் அன்வைண்டிங் நிறைய ஸ்டாக்ஸ் கொடுக்குறீங்க, அது நல்லா இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள், இன்னும் எங்களுக்கு ஈஸியாக புரியும்னு சொன்னீங்க. மேம், நான் ஆல்ரெடி வந்து லாங் அன்வைண்டிங் அன்வைண்டிங்னா என்ன, அதுக்கப்புறம் ஷார்ட் கவரிங்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஜஸ்ட் பிளேலிஸ்டில் போயிட்டு இல்லைனா இந்த இடத்துல சர்ச்சில் போயிட்டு நீங்கள் லாங் அன்வைண்டிங் இல்லைனா வந்து ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற வேர்டை, அந்த கரெக்டான வேர்டை கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போட்ட இந்த வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் இதில் ஜஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஷார்ட் கவரிங்னா என்ன, லாங் பில்டப்லாம் என்ன, காலை நான் டெய்லி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நான் என்னென்ன ஸ்டாக்ஸை வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கிறேனோ அந்த ஸ்டாக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன எல்லாமே. ஸோ இதை நீங்கள் பாருங்கள், இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாக்ஸ், இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வருதோ அதை ஒரு 3-4 மினிமம் 1 month கூட வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் டூல் எல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன், அது வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் இருக்குது. இல்லைனா ட்ரேடிங்க்கு புதுசாக அப்படிங்கிறதுலையும் நான் எல்லா டூல்ஸையும் 1 by 1 ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெக்னிக்கல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நான் போட்டிருக்கேன் பிகினர்ஸ்க்காக, அப்புறம் சாப்டர் வைஸில். இதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ஓரளவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பங்குகள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா, சில சமயம் ஒர்க் அவுட் ஆகாது, அது ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ரீசன் கூட உங்களால் கணிக்க முடியும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ முக்கியமான 3 விஷயங்கள், போஸ்ட் மார்க்கெட் வீடியோ பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா வந்து எங்கே போய் வீடியோஸ் வந்து நம்ம உங்களுக்கு தேவையான பழைய வீடியோஸ் எப்படி சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டோம். 3வதாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க ஏன் ஆட் ஆகலை, ப்ராட்காஸ்டில் நீங்கள் என்னோடய நம்பரை ஆட் பண்ணலை, மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணலைன்னா கூட சில சமயங்கள் நான் அனுப்புகிற மெசேஜ் உங்களுக்கு வராது. ஸோ இந்த 3 விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கூடுதலாக வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் டெய்லி போஸ்ட் மார்க்கெட் டேட்டாலாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் வந்து அதை ஆட் பண்ணுறேன். FIA NDA டேட்டாவை தொடர்ந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிங்க, அது வந்து நமக்கு FIA டேட்டா இப்பயே கிடைச்சிடும், இருந்தாலும் நம்ம அடுத்த மார்க்கெட் பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் தான் நான் அதை டெய்லியுமே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் தான் வேணும்னா கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் இதில் கூட இனிமேல் ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.